வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நன்னாளாக விளங்க எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை புரியட்டும். இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனையில் எதற்கும் ஒரு இலக்கு வேண்டும் என்ற தலைப்பில் காணலாம். இயற்கையான முறையில் மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் செயல்படுபவர்கள் கூட ஒரு இலக்கை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நினைத்த திட்டங்கள் சரியான நேரத்தில் முடிவு பெறும். ஒருவர் பெரிய பங்களாவில் வாழ்ந்து வந்தார். மிகவும் வசதியானவர், பெரும் பணம் சேகரித்து விட்டவர். அவர் தொழிலை பிள்ளைகள் கவனித்து கொண்டார்கள். அவர் உருவாக்கிய தொழில் திட்டப்படி அவர்கள் அமைத்து கொடுத்தபடி நடந்து கொண்டிருந்து அவர் அமைத்து கொடுத்தபடி எல்லாமே நடந்து போயிட்டுருக்கு. பங்களாவை சுற்றிலும் புற்களும் தேவையில்லாத பூண்டு செடிகளும் நிறைய வளர்ந்திருந்தன. அவைகளை அகற்ற தினமும் அவரே பல மணி நேரம் வேலை செய்து கொண்டிருந்தார். உயரமான அடர்த்தியாக வளர்ந்துவிட்ட புற்களை அவ்வளவு சுலபத்தில் அகற்ற முடியவில்லை. ஆகையால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக மோவர் என்றும் இயந்திரத்தாலும் பெரிய கத்திரிக்கோளாலும் தேவையில்லாதவைகளை அகற்றி வெளியேற்றி கொண்டிருந்தார். இப்படியாக தினமும் பல மணி நேரம் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் அவர் புற்களை வெட்டி அகற்றுவதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர், எத்தனை நாட்கள் இவர் புற்களை வெட்டி கொண்டிருப்பார், இரண்டு மூன்று ஆட்களை வைத்து கொண்டால் எளிதில் வேலை முடியும் அல்லவா என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பேசியது அவர் காதிலும் விழுந்தது. ஆனாலும் புற்களை வெட்டி அகற்ற அவர் மட்டுமே முயன்றாரே அல்லாது யாரையும் அவர் வேலைக்கு வைக்கவில்லை. தோட்டத்தை அழகுபடுத்துவதில் அவரே செயல்பட வேண்டும் என்று நினைத்தார். படிப்படியாக வேலைகளை செய்து முடித்தாலும் அவருக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு வேலையை செய்து முடிக்கவில்லை. இது ஒரு குறை. சிலருக்கு தாம் நினைத்த வேலைகளை தாமே செய்ய வேண்டும் என்பதில் ஒரு வகையான திருப்தி. காலதாமதத்தை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களைத் தவிர வேறு யார் செய்தாலும் மனநிறைவு ஏற்படாது. பள்ளியில் படிக்கும் பொழுதே ஒரு மாணவனுக்கு இயந்திரங்களுக்கான பாகங்களை செய்வதில் ஆர்வம் அதிகமாக எழுந்தது. அவனுக்கு படிப்பில் அவ்வளவாக ஆர்வம் இல்லை. ஒரு மெக்கானிக் ஆக வேண்டும் என்று நினைத்தான். அவன் தந்தை அவனை ஒரு தொழிற்சாலையில் மெக்கானிக் வேலையில் சேர்த்து விட்டார். மின்சார மோட்டார்களுக்கான பாகங்களை செய்து வந்தான். தினமும் பாகங்களை செய்து அனுப்புவதில் மட்டுமே அவன் முழு மூச்சுடன் செயல்பட்டான். அவனால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. எதிலும் ஆர்வம் காட்டவில்லை. இயந்திரத்தைப் போல செயல்பட்டு வந்தான். புதிதாக ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 100 பாகங்கள் உற்பத்தி செய்வதற்கான புதிய 500 அல்லது 600 பாகங்கள் செய்யும் யுக்தியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. அவனுக்கு உதவியாக இன்னும் சிலர் வேலையில் சேர்க்கப்பட்டால் உற்பத்தியை பல மடங்கு அதிகரிக்க முடியும் என்று சிந்திக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள் தாம் செய்யும் வேலையில் முழு கவனத்துடன் செயல்படுவார்கள். ஒரே மாதிரியாக செயல்படுபவர்கள், இவர்களுக்கு ஒரு இலக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும், புதியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற லட்சிய கனவு எதுவும் இருக்காது. முழு மூச்சுடன் எந்த வேலையானாலும் செயல்படுபவர்கள் ஒரு இலக்கை, லட்சியத்தை, கனவை மனதில் கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியும். வியக்கத்தக்க வகையில் பல வெற்றிகளை சாதனைகளாக செய்து முடிக்கவும் முடியும். ஏதாவது ஒரு வகையில் திறமையுள்ளவர்கள் மட்டுமே நினைத்ததை வேகமாக செய்து முடிக்க முடியும். சரளமான முறையில் செயல்படுபவர்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திறமை மிக்கவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் தமக்கு தோன்றியதை இயற்கையாக செய்வதை விட்டுவிட்டு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் புதிய யுக்திகளை, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் முடியும். முறைப்படி ஒரு வேலையை செய்தும் கச்சிதமாக செய்வதும் எப்பொழுதும் நல்லது. அத்துடன்
அடிக்கடி கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நாம் மிகச் சிறப்பாக முன்னேற முடியும் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.